கைஸ் நானும் மேரல்வான். இன்னைக்கு நாம எந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னா, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ஏதோ ஒரு ரீசனுக்காக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதுக்கு ரீசனே நம்ம வேலை சில வேலை ஸ்கூலாக இருக்கலாம், இல்லைனா ஒர்க் பண்ணுற இடமா இருக்கலாம், இல்லைனா நம்ம சொந்த வீடாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அது சின்னதாக ஒரு கேமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமை நம்ம ரிவ்யூ பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறது, எந்த மாதிரியான விதத்தில் இது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நம்ம வீடியோவில் போகும்போதில் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் பக்கத்தில் பெல் ஐக்கனையும் வளர்த்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இப்போது அது என்ன கேம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக முதல்ல என்னென்னா, அந்த கேமோட நேம் என்னென்னா கலரிங் பசில். நான் இப்போது சர்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சர்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது வந்துடுச்சு. இந்த கேம் உண்மையாகவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம சும்மா சாதாரணமாக பார்க்குறத விட நம்ம ப்ளே பண்ண தொடங்கிட்டோன்னா, நம்ம ஒரு டைம் ப்ளே பண்ணோன்னா கூட இது ரொம்பவே அடிக்டிவ் ஆகிற அளவுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். நம்ம இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 34 MB இருக்குது. இன்ஸ்டால் பண்ண போட்டிருக்கேன் இப்போது. ஓகே, இன்ஸ்டால் ஆகிருச்சு. நாம் இப்போது இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு இதை ரொட்டேட் பண்ணி முழுமையான ஸ்க்ரீனில் ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த கேம்லாம் முதலாவது பார்த்திங்கன்னா இதில் ரிங், ஒரு ரிங் இந்த மாதிரி ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ அவுட் சைடில் எல்லாவும் இன்சைடில் ரெட் கலரும் இருக்கிற ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சேஞ்ச் ஆகும் போது, ஓவர் ஸ்டேஜ் போகும்போது கூட ரொம்ப சின்னதாக டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ரவுண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸும் அப்படி ஹெட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா மேலே ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைஸ்கோர் இருக்குது. என்னென்ன இப்போ தான் இது ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 810 தான் என்னோடய ஹைஸ்கோராக இருக்குது. மிடிலில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கோ, இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம்ல அந்த ஸ்கோ வந்து ஹெட் ஆகிட்டே போகும். ஸோ அந்த ஸ்கோ தான் மிடில் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளே பண்ணுறதுக்கு இல்லைனா போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கேமை அதை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ரீசைக்கிள் பின் ஒன்று இருக்குது. அந்த பின் எதுக்குன்னா, நமக்கு இப்போ நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கும் நேரத்தில் இது நமக்கு ஏதாச்சும் ஒரு கலர் செட் ஆகலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த ரீசைக்கிளில் கிளிக் பண்ணோன்னா அது வந்து அந்த டிலீட் பண்ணிடும். இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அந்த ரீசைக்கிள் திடீர்னு டிஸப்பியர் ஆயிரும், இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமா நமக்கு யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் எடுத்து, ஒரு கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கப்புறமா தான் அந்த ரீசைக்கிள் திரும்ப வரும். ஸோ அதனால் நம்ம அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நமக்கு தேவைக்கு மாதிரி. அண்ட் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, நம்ம இதை ப்ளே பண்ண முதல்ல நம்ம வந்து இன்டர்நெட்டை நெட்டு ஆஃப் பண்ணிக்கிறதுனால, ஏன்னா இடைக்கிட அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ப்ளே பண்ணணும்னா நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் இந்த ரிங் இருக்குல்ல, இதை நம்ம மூவ் பண்ணி, இங்கே எங்களுக்கு நமக்கு 6 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல அதை வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலரை மெச் பண்ணுறது தான் இந்த கேமோட மெயின். நம்ம இப்போ இதில் வந்து எல்லோ கலருங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன எலோ வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு நான் இந்த எலோவை சின்ன எலோவுக்கு சரியாக மெச்சா நம்ம எந்த இடத்துலையும் அதை வச்சிடலாம். ஓகே, நான் இப்போ இங்கே வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எலோ வந்து பெரிய எலோ இங்கே இருக்குது. ஸோ இதை நான் இங்கே வச்சுருந்தாலும் அது எல்லா எலோவும் ஒன்றுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு அந்த எலோவை ரிமூவ் பண்ணிக்கலாம். அது டோட்டலாக சின்னதாக இருந்துச்சுனாலும் அது அந்த மாதிரி ரிமூவ் ஆகும், இல்லைனா பெருசாக இருந்தாலும் சரி. ஸோ இதை நம்ம அந்த கலர் மெஷின் அந்த மாதிரி வச்சோம்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம ஹைஸ்கோர் 810 இருக்குது. ஸோ அதை நம்ம தாண்டும் வரைக்கும் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணிகிட்டே இருப்போம். அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட் நாம் அந்த கலர் அப்படியே மெச் பண்ணி வைக்கிறதால அதை டோட்டலாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டோட்டலாக அதை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, நம்ம தேவையில்லாத நேரத்தில் நம்ம இந்த ரீசைக்கிளை யூஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் கொஞ்சம் நேரத்தில், ஏன்னா அதிகமான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வரும். ஸோ டிஃப்ரெண்ட்டான சைஸ் வரும். இதை விட இது லெவலெல்லாம் நம்ம தாண்டும்போது இன்னும் சின்ன சின்ன
ரவுண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டான ரவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரீசைக்கிள் தேவைப்படும். ஸோ அதை நான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அதை அதிகமாக யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இடைக்கிற அடுத்த நியூ கலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் சும்மா ப்ளே பண்ணி காட்டுறதுக்காக நான் இப்போ இந்த எலோ எனக்கு தேவைப்படுதில்ல அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அதனால் நான் இப்போ இந்த எலோவை வந்து ரிமூவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ரீசைக்கிள் இருக்குது, அங்கே நாலு ரீசைக்கிள் நான் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது இன்னும். இதுவும் நான் இப்போ யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதே ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைனலாக எனக்கு ஒன்றே ஒன்று இருக்குது, நான் அதை இப்போ ப்ளே பண்ணி காட்டுறதுக்காக இதே ரிமூவ் பண்ணிடுறேன் டோட்டலாக. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல ரீசைக்கிள் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இதை வச்சு தான் ஈக்கிறத வச்சு நான் அப்படியே ப்ளே பண்ணிட்டு போகணும்.
ஓகே, நான் இப்போ ஹை ஸ்கோர் 810 இருக்குது. ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இதில் முதல்ல. இப்போ நாம் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த லெவலுக்கு போயிருக்கேன். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சின்னதாக கொடுத்துருக்காங்க. அந்த பால்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்னதாக கூட கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல 2 ரிங் தான் இருந்துச்சு, இப்போ 3 ஆகிருச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தான் நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு கலர் சரி அதுக்கு மெச்சாகிற மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு ஓரளவுக்கு அதை ஓகே இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய கலரும் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹை ஸ்கோரையும் தாண்டிட்டேன். இந்த மாதிரி நமக்கு மெச்சாகிற மாதிரி ஒரு கலரை நம்ம கொண்டு போயிட்டு இருந்தால் கூட, அண்ட் உண்மையாகவே சொல்லப்போனால் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது கூட மறந்து அதை ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உண்மையாக அந்த அளவுக்கு இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது இதனோட இந்த இதே அது தான் நமக்கு என்னென்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும் நம்ம மைண்டுக்கு. நம்ம ப்ளே பண்ணும்போது நம்ம அதிகமாக அடுத்த விடயங்களை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு அந்த கேமை மட்டுமே இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அண்ட் பார்க்குறவங்களுக்கு கூடாது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம இது. ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயிங்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல இந்த இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விளையாடி பார்க்கலாம். ஸோ விளையாடும் நேரத்திலே உங்களுக்கே அது தெரியும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறந்துடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.